வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் நியூ நோட்டிஃபிகேஷன், ப்ளஸ் ஆல்ரெடி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க, அதை பற்றின முழுமையான விளக்கம் கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இது மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதை பற்றின டீடெயில்ஸ் நீங்கள் கொடுக்கவும் இல்லை, வீடியோஸ் போடவும் இல்லை அப்படின்னு நிறைய நண்பர்கள் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. நான் ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியாக விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். பட் சரி, ஒரு ஓகே, ஒரு வீடியோவை போட்டுடும் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த தகவல் அப்படின்றது போய் சேரும் அப்படின்றதுக்காக தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாவட்ட நீதிமன்றங்கள் அதிலிருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ப்ளஸ் இந்த ஜாப் அப்படின்றது வந்து டெம்பரவரியான ஜாப் தான், பர்மனன்ட் ஜாப் கிடையாது. கான்ட்ராக்ட் பேஸிஸில் 1 இயர் அல்லது 2 வருஷம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிற டைம் டுரேஷன் 2 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜாபில் நீங்கள் 2 வருஷம் வரையும் தான் இருக்க முடியும். இதில் வந்து தனியாக எக்ஸாமோ இல்லை வேறு என்ன ப்ரொசீஜர் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் நடக்கும். ஸோ அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறவங்க எல்லாருக்கும் ஜாப், அந்த ஜாபில் 1 வருஷம் அல்லது 2 வருஷம் அவங்க கொடுத்துருக்குற டைமிங், அந்த டைம் டுரேஷன் வரையும் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை ரிலீவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஜாப் தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆனால் நீதிமன்றம் சம்மந்தமான ஜாப் தானே தவிர மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கிடையாது, அது கவர்மெண்ட் ஜாபும் கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெம்பரவரியான ஜாபு, கான்ட்ராக்ட் பேஸிஸில் இருக்கிற ஜாப். ஸோ அப்போ வந்து கான்ட்ராக்ட் பேஸிஸில் கவர்மெண்ட் ஜாப் எதையுமே கொடுக்க மாட்டாங்க. 1 வருஷத்துக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருங்க, அதுக்கப்புறம் ரிலீவ் ஆகிங்கிற மாதிரி எந்த ஒரு ஜாபும் அப்படி கிடையாது. ஸோ அதனால் கான்ட்ராக்ட் பேஸிஸில் வந்ததுனால இது கவர்மெண்ட்டில் வராது, இது ப்ரைவேட்டு தான். ஸோ கான்ட்ராக்ட் எடுக்கிறது எல்லாமே ப்ரைவேட் ஜாப்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நம்ம வந்து வீடியோஸை போடலை. ஸோ மேபி அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும், உங்களோட டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, செக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்திருக்கும். ஸோ அதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்த்துட்டு, அதற்கான எலிஜிபிள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஜாபுக்கு நான் போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக போகலாம். ஆனால் இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த 1 இயர் வரையும் தான், 2 வருஷம் வரையும் தான் வேலை இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் போயிட்டு எனக்கு இது தெரியாது, நான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் போராடிக்கிட்டு இருக்க வேணாம். ஸோ முன்னாடியே அந்த முழு விளக்கம் அந்த நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருப்பாங்க, உங்களோட எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 20 டிஸ்ட்ரிக்ட் மேலே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் என்ன வேகன் இருக்குது, அதற்கான கல்வி தகுதி என்ன, எத்தனை வருஷத்தில் நம்மளை 1 வருஷமாக கொடுத்துருக்காங்களா 2 வருஷம் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துட்டு இன்டர்வியூ போகிறப்ப கூட கேட்டுக்கோங்க. இதுதானே ப்ரொசீஜர், இதுதானே வேலை, என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இது கவர்மெண்ட் ஜாப்னு நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம், நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் உயர்நீதிமன்றத்துக்கான காலி பணியிடம், சென்னை உயர்நீதிமன்றத்தோட காலி பணியிடம் எப்போ வரும் அப்படின்றது. ஸோ இது வந்து டோட்டலாக வேறு, இதுக்கும் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் வந்து லிங்க் பண்ணவே தேவையில்லை, இது டோட்டலாக ப்ரைவேட் செக்டர். ஸோ அவங்க பண்ணுற ஒர்க்குக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஸோ இந்த வேலைகள் போய்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த்து எண்டில் அல்லது ஜூலை மந்த்து மிடிலுக்கு உள்ளவே வந்துடும் கம்பல்சரி. இப்போ இருந்து 1 மந்த் டைம் வச்சுக்கிங்க. ஸோ இந்த 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருவாங்க. ஸோ பர்டிகுலராக இந்த ஜாபுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றது வந்து 100% ஷூரிட்டியாக சொல்ல முடியல. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஓஏ ஜாபுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது. ஸோ அதுக்கு மேலே மேபி ஒரு சில காரணங்களால் மாற்றலாம், மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓஏ மட்டும்தான் வரும்னு சொல்லலை. நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது 100-200% இந்த 1 மாதத்துக்குள்ளே இருக்குது. இப்போ இருந்து 1 மாதம் டைம் எடுத்துங்க, அதுக்குள்ளே ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. பட் பர்டிகுலராக இந்த ஜாப் தான் அப்படின்றது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக தெரிய வரும். அதனால் நோட்டிஃபிகேஷன் வர்றதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அது வந்து டெம்பரவரி ஜாப் அப்படின்றதுனால அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு லிங்க்கும் கிடையாது. அதனால் அந்த ஜாப்ஸ் இந்த இப்போ கொடுத்துருக்கிற ஜாபை வந்து முடிக்கணும், இதோட ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு யாராவது தகவல்கள் சொன்னாங்கன்னா அதை செஞ்சு நம்ப தேவையில்லை, கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம இதுக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் அல்லது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எது தேவைனாலும் 9500961475 அப்படின்ற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தாராளமாக கேட்டுக்கிங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.